ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு குடுமியல்ல தேர்தல் அரசியல் கட்சிகள் அழுத்த குழுக்கள் லெசன் வந்து சொல்ல போகிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தரப்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள். இந்த லெசனில் பார்த்தோம்னா தேர்தல் பற்றியும் அரசியல் கட்சிகள் பற்றியும் அழுத்த குழுக்கள் பற்றியும் இந்த மூணு டாபிக் பற்றியும் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு தேர்தல் பற்றி பார்ப்போம். தேர்தல் என்பது தமக்கான பொது சேவகர் ஒருவரை மக்கள் வாக்களித்து தேர்வு செய்யும் முறை தான் வந்து தேர்தல்னு சொல்கிறாங்க. பொது சேவகர் ஒருத்தரை மக்கள் வாக்களித்து தேர்வு செய்யும் முறை தான் தேர்தல்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் தேர்தல் முறை. இந்திய தேர்தல் முறை பார்த்தோம்னா இங்கிலாந்து பின்பற்றப்படும் தேர்தல் முறையினை பின்பற்றி தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்திய தேர்தல் முறை இங்கிலாந்தில் பின்பற்றப்படும் தேர்தல் முறையினை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்தியா ஒரு சமத்துவ மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடு. இந்தியா ஒரு சமத்துவ மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடு. உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடும் இந்தியா. தற்போதைய நவீன இந்தியா வந்து ஆகஸ்ட் 15 1947 நடைமுறைக்கு வந்தது. அப்புறம் இந்த தேர்தல் முறையானது அரசியலமைப்பில் எந்த பகுதியில் எந்த சட்டப்பிரிவில் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 15ஆம் பகுதியிலையும் சட்டப்பிரிவு 324 329 வரைக்கும் இந்த தேர்தல் முறை பற்றி சொல்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பில் பகுதி வந்து 15ம் சட்டப்பிரிவு வந்து 324 வரை இந்த தேர்தல் பற்றி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து சட்டப்பிரிவு 324 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தேர்தல் ஆணையம் அமைக்கிறதுக்கான வழிவகையை செய்யுது. இந்த சட்டப்பிரிவு 324 தேர்தல் ஆணையம் அமைத்திட வழிவகை செய்யுது. நாட்டின் சுதந்திரமான நியாயமான தேர்தலை உறுதி செய்திட தன்னிச்சையான தேர்தல் ஆணையம் அமைத்திட வழிவகை செய்யுது. தற்போது தேர்தல் ஆணையத்தில் பார்த்தோம்னா ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் ஆணையர்கள் இருக்காங்க. அடுத்து வந்து சட்டப்பிரிவு 327. இது என்னென்னக்கா நாடாளுமன்றத்தால் சட்டம் இயற்றலாம். என்ன சட்டம் இயற்றல் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பாராளுமன்ற தேர்தல் சம்பந்தமான வாக்காளர்களின் பட்டியல் தயாரித்தல், தொகுதிகளை வரையறை செய்தல் உட்பட அரசியலமைப்பில் வரையறுக்கப்பட்ட பிற அனைத்து விவகாரங்களை பெறுவதற்கான சட்டங்களை நாடாளுமன்றம் இயற்றலாம். என்ன சட்டப்பிரிவுனாக்கா சட்டப்பிரிவு 327. இதே போல் தான் சட்டப்பிரிவு 328. இது வந்து மாநில சட்டசபை சட்டங்களை இயற்றலாம். சட்டப்பிரிவு 328 என்ன சொல்கிறதுனாக்கா மாநில சட்டசபை தேர்தல் சம்பந்தமான வாக்காளர்களின் பட்டியல் தயாரித்தல், தொகுதிகளை வரையறை செய்தல் போன்றவற்றை அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தேவையான மாற்றங்களை மாநில சட்டசபை சட்டங்களை இயற்றலாம். இதுதான் சட்டப்பிரிவு 328. அடுத்து சட்டப்பிரிவு 329. இதில் என்ன சொல்லுதுனாக்கா தேர்தல் விஷயங்களில் நீதிமன்றம் தலையிடுவதை தடை செய்து. சட்டப்பிரிவு 329 என்ன சொல்லுதுனாக்கா தேர்தல் விஷயங்களில் நீதிமன்றம் தலையிடுவதை தடை செய்து. அடுத்து வந்து தேர்தல் நடைமுறை. தேசிய அளவில் அரசாங்கத்தோட தலைவர் வந்து பிரதமர். இவங்க வந்து பாராளுமன்றத்தோட கீழவையான மக்களவை, அதாவது லோக்சபா உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அடுத்து வந்து நோட்டா. நோட்டா அப்படின்னா என்னென்னாக்கா தேர்தலில் நிற்கிற வேட்பாளர்களில் யாருக்குமே எனக்கு வந்து வாக்களிக்க விருப்பம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து மேற்கண்ட எவரும் இல்லை அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம். அந்த ஆப்ஷன் வந்தால் வந்து இந்த நோட்டா. இந்த நோட்டாவை பற்றி சட்ட விதியன் 49(o)ல சொல்லியிருப்பாங்க, அதாவது அதில் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து நோட்டா. நோட்டா அப்படின்னா என்னன்னாக்கா நன் ஆஃப் தயவோ, அதாவது மேற்கண்ட எவரும் இல்லை. ஒரு மக்களாட்சியில் நடைபெறும் நாட்டில் உள்ள வாக்காளர்கள் தேர்தல் போட்டியிடும் வேட்பாளர்கள் எவரையும் தேர்வு செய்ய விருப்பம் இல்லை எனில் வாக்காளர்கள் வந்து மேற்கண்ட எவரும் இல்லைங்கிற ஒரு பொத்தானை வாக்கு இயந்திரத்தில் தேர்வு செய்யலாம்.
இது வந்து சட்டவிதியின் 49 ஓல சொல்லியிருப்பாங்க. இந்திய தேர்தல் நடத்தை விதிகள் 1961 சட்டவிதி எண் 49 ஓல இந்த நோட்டாவை பற்றி விவரமாக சொல்லியிருப்பாங்க. நோட்டானாக்கா நான் நான் தான் எபோ மேற்கண்ட எவரும் இல்லை. அடுத்து வந்து இந்தியாவில் தேர்தல் வகைகள். இந்தியாவில் 2 வகையான தேர்தல்கள் நடைபெறுது. ஒன்று நேரடி தேர்தல், இன்னொன்று மறைமுக தேர்தல். ஃபஸ்ட்டு நேரடி தேர்தல். நேரடி தேர்தலில் வாக்காளர்கள் தமது பிரதிநிதிகளை தாங்களே நேரடியாக தேர்ந்தெடுக்கிறாங்க. 18 வயது பூர்த்தி அடைந்த மக்கள் நேரடி தேர்தல் முறையில் பங்கு பெற்று தங்களது வாக்குகளை பதிவு செய்கிறாங்க. உதாரணமாக மக்களவைத் தேர்தலை எடுத்துக்கலாம். மக்களவைத் தேர்தலில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறது. அடுத்து சட்டமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டோம்னா சட்டப்பேரவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறது. அடுத்து ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி ஆகிய உள்ளாட்சி அமைப்புகளை உறுப்பினர்களை மற்றும் தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறது. இது மூலமே வந்து நேரடி தேர்தலுக்கு உதாரணம். அடுத்து வந்து மறைமுக தேர்தலுக்கு உதாரணம். மறைமுக தேர்தல் என்னென்னக்கா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வாக்களித்து தேர்வு செய்யும் முறை தான் வந்து மறைமுக தேர்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு உதாரணமாக குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கிறது சொல்கிறாங்க. குடியரசுத் தலைவர் தேர்தலில் இத்தகைய முறையானது கடைபிடிக்கப்படுது. இது வரைக்கும் தான் வந்து தேர்தல் பற்றி கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து அரசியல் கட்சிகள் வரும். அடுத்து அரசியல் கட்சியை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஒரு அரசியல் கட்சினா என்னன்னாக்கா அரசாங்கத்தில் ஆதிக்கம் செலுத்துவதற்காக தேர்தலில் போட்டியிடுவதற்கான நிகழ்ச்சி நிரல்களையும் குறிப்பிட்ட கொள்கைகளையும் கொண்ட மக்கள் குழுவின் அமைப்பாக காணப்படுறதா வந்து அரசியல் கட்சிகள். இதில் பார்த்தோம்னா தலைவர், செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் தொண்டர்கள் என்ற 3 அங்கங்கள் இதில் இருக்கும். தலைவர், செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் தொண்டர்கள் எனும் 3 அங்கங்களை ஒரு அரசியல் கட்சி பெற்றிருக்கு. அடுத்து கட்சி முறையோட வகைகள். உலகத்திலேயே வந்து பார்த்தோம்னா உலக அளவில் பார்த்தோம்னா 3 வகையான கட்சி முறைகள் இருக்குது. என்னென்னாக்கா ஒரு கட்சி முறை, இருகட்சி முறை, பல கட்சி முறை. ஃபஸ்ட்டு ஒரு கட்சி முறை. ஒரு கட்சி முறைனா ஒரே ஒரு ஆளும் கட்சி மட்டும் பங்கு பெறுவது தான் வந்து இந்த ஒரு கட்சி முறை. இதில் வந்து எதிர்கட்சிகள் எதுவும் இருக்காது. இதுக்கு உதாரணமாக சீனா, கியூபா, முன்னாள் சோவியத் யூனியன். ஒரு கட்சி முறைக்கு உதாரணம் சீனா, கியூபா, முன்னாள் சோவியத் யூனியன். அடுத்து வந்து இருகட்சி முறை. இருகட்சி முறைங்கிறது 2 முக்கிய கட்சிகள் மட்டுமே பங்கு பெறுறது தான் இருகட்சி முறை. இதுக்கு உதாரணமாக அமெரிக்கா, ஐக்கிய நாடுகள், இங்கிலாந்து. இருகட்சி முறைக்கு உதாரணம் அமெரிக்கா, ஐக்கிய நாடுகள், இங்கிலாந்து. அடுத்து வந்து பலகட்சி முறை. பலகட்சி முறையில் தான் நம்ம இந்தியா வரும். 2 மேற்பட்ட கட்சிகள் பங்கு பெறுறது தான் வந்து பலகட்சி முறை. இதுக்கு உதாரணமாக இந்தியா, இலங்கை, இத்தாலி, பிரான்ஸ். பலகட்சி முறைக்கு உதாரணம் இந்தியா, இலங்கை, இத்தாலி, பிரான்ஸ். அடுத்து வந்து அரசியல் கட்சியோட வகைகள். முன்ன கட்சி முறை தான் பார்த்தோம். இது வந்து அரசியல் கட்சியின் வகைகள். தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள்னு 2 வகை இருக்குது. ஃபஸ்ட்டு தேசிய கட்சிகள். தேசிய கட்சிகள்னால் இப்போ இருக்கிற கட்சி எல்லாமே தேசிய கட்சி ஆகிடுமா அப்படின்னாக்கா கிடையாது. அதுக்கெல்லாம் ஒரு கண்டிஷன் இருக்கும். என்னென்னாக்கா இப்போ ஒரு கட்சி எடுத்துக்கிட்டோம்னா அது குறைந்தது 4 மாநிலத்தில் மாநில கட்சிங்கிற தகுதியை பெற்றிருக்கணும். குறைந்தது 4 மாநிலத்திலாவது மாநில கட்சிங்கிற அந்தஸ்தை பெற்றுக்கணும். அப்படி பெற்றால் தான் வந்து தேசிய கட்சிங்கிற தகுதியை பெறும். 2017 நிலவரப்படி நம்ம இந்தியாவில் வந்து 7 தேசிய கட்சிகள் இருக்குது. 2017 நிலவரப்படி நம்ம இந்தியாவில் 7 தேசிய கட்சிகள் இருக்குது. அடுத்து வந்து மாநில கட்சிகள். இந்த 7 தேசிய கட்சிகளை தவிர நாட்டின் பெரும்பான்மையான முக்கிய கட்சிகளை மாநில கட்சிகளாக தேர்தல் ஆணையம் வந்து வகைப்படுத்துது. இக்கட்சிகள் பொதுவாக பிராந்திய கட்சிகள்னு சொல்கிறாங்க. இந்த மாநில கட்சிகளை பிராந்திய கட்சிகள்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து கட்சிகளுக்கு எப்படி அங்கீகாரம் கொடுக்குறாங்க. இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி தேசிய கட்சி எப்படி ஆகும் அப்படின்ட்டு எப்படி அங்கீகாரம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதான் கொடுத்துருப்பாங்க. தேசிய கட்சின்னு அங்கீகாரம் பெறுறதுக்கு பின்வரும் முறைகளில் ஏதேனும் ஒன்றை நிறைவு செஞ்சுருக்கணும். என்னென்னு பார்ப்போம்.
மக்களவை தேர்தல்லையோ அல்லது மாநில சட்டசபை தேர்தல்லையோ குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் பதிவான மொத்த செல்லத்தக்க வாக்குகளில் 6% வாக்குகள் பெற்றிருக்க வேணும். அதாவது 4 மாநில தேர்தலில் செல்லத்தக்க வாக்கை எடுத்து அதில் 6% வாக்கை பெற்றுக்கணும் அந்த கட்சி. குறைந்தபட்சம் 4 மாநிலங்கள்னு சொல்லியிருக்காங்க. மக்களவை தேர்தலிலோ அல்லது மாநில சட்டசபை தேர்தலிலோ குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் பதிவான மொத்த செல்லத்தகுந்த வாக்குகளில் 6% வாக்குகள் வந்து பெற்றிருந்தால் தான் தேசிய கட்சின்னு அங்கீகாரம் தருவாங்க. அப்படி இல்லை, இன்னொரு கண்டிஷன், மக்களவையில் குறைந்தபட்சம் 2% இடங்களில் வெற்றி பெறணும். அதுவும் 3 மாநிலத்துக்கு மேலே இருக்கணும். இந்த குறைந்தபட்சம் 2%ங்கிறது 3 மாநிலத்துக்கு மேலே இருக்கணும். மக்களவையில் குறைந்தபட்சம் 2% இடங்களில் வெற்றி பெற வேண்டும். மேலும் குறைந்தபட்சம் 3க்கும் மேற்பட்ட மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இது வந்து நம்ம ஏற்கனவே அந்த முன்னாடி சொன்ன கண்டிஷன் தான். குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கணும். குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் மாநில கட்சிகளாக அங்கீகாரம் பெற்றிருக்கணும். இந்த மாதிரி எந்த கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் பண்ணால் தான் அதை வந்து தேசிய கட்சியாக அங்கீகாரம் கொடுப்பாங்க. அடுத்து வந்து மக்களாட்சியில் எதிர்கட்சிகளோட பங்கு. ஆளுங்கட்சி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு எதிர்கட்சி ஒன்று இருக்கும். அந்த பங்கு, அவங்களோட பங்கு என்ன மக்களாட்சியில்? மக்களாட்சியில் பெரும்பான்மை பெற்ற கட்சிகளை வந்து ஆளும் கட்சியாகவும் எஞ்சிய மக்களின் ஆதரவு பெற்ற கட்சியை வந்து எதிர்கட்சியுமா சொல்லுவாங்க. மக்களாட்சி முறையிலான அனைத்து அரசாங்கத்திலையும் எதிர்கட்சி தலைவர் வந்து முக்கிய பங்கு வகிப்பாங்க. அவங்கள வந்து கேபினட் அமைச்சருங்கிற தகுதி கொடுப்பாங்க. இவங்க வந்து பொதுக்கணக்கு குழுவோட தலைவராக அரசு துறைகளின் செயல்பாடுகளை கேள்விக்குள்ளாவதோடு மக்கள் நலனுக்காக செலவிடப்படும் பொது பணத்தை ஆய்வு செய்வாங்க. அடுத்து பார்த்தோம்னா மத்திய கண்காணிப்பு ஆணையத்தோட தலைவர் மற்றும் உறுப்பினர்களை இவங்க வந்து தேர்ந்தெடுப்பாங்க. தேர்ந்தெடுக்கிறதுல முக்கிய பங்கு வகிப்பாங்க அரசியல் கட்சிகள், அவ்வளோதான். அடுத்து வந்து கடைசி டாபிக், அழுத்த குழுக்கள். அழுத்த குழுக்கள்னால் என்னென்னாக்கா கவர்மெண்ட்டுக்கு மேலே வந்து ப்ரெஷர் கொடுக்கறது. அவங்க கொண்டு வந்த கொள்கையில் வந்து மக்களுக்கு எதுவும் உடன்பாடு இல்லை அப்படின்னாக்கா அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்கறதா வந்து இந்த அழுத்த குழுக்கள். அழுத்த குழுக்கள் என்ற சொல் ஐக்கிய அமெரிக்க நாட்டில் உருவாக்கப்பட்டது. அழுத்த குழுக்கள் என்ற சொல் ஐக்கிய அமெரிக்க நாட்டில் உருவாக்கப்பட்டது. அடுத்து பொது நலன்களை பாதுகாக்கவும் ஊக்குவிக்கவும் தீவிரமாக செயல்படும் குழு அழுத்த குழுன்னு சொல்கிறாங்க. அரசு மீது அழுத்தம் செலுத்தி அரசின் கொள்கைகளில் மாற்றம் கொண்டு வரும்படி நெருக்கடி தர்றதுனால தான் வந்து இதை வந்து அழுத்த குழுக்கள்னு சொல்கிறாங்க. அழுத்த குழுக்களை நலக்குழுக்கள் அல்லது தனிப்பட்ட நலக்குழுக்கள்னு சொல்கிறாங்க. அதே சமயம் இவை அரசியல் கட்சியிலிருந்து வேறுபட்டவை. இது வந்து அரசியல் கட்சியோ இல்லை மற்றபடி இந்த தேர்தலில் போட்டிக்கிட்டதோ கிடையாது. அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றவில்லைன்னு கிடையாது. இது வந்து ஒரு தனிப்பட்ட குழு. அடுத்து வந்து இந்தியாவில் அழுத்த குழுக்கள் இருக்கா அப்படின்னா அதிக எண்ணிக்கையில் இருக்குது. இந்தியாவில் தற்போது அதிக எண்ணிக்கையில் அழுத்த குழுக்கள் இருக்குது. ஆனால் அமெரிக்கா, இங்கிலாந்து, ஃப்ரெஞ்சு, ஜெர்மனி இந்த நாடுகள்லாம் இருக்கிறது போல் நம்ம இந்தியாவில் வந்து வளர்ச்சி அடைந்ததாக இல்லை. தேங்க்யூ.